அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து அன்புறவுகளே ஒரு சோகமான காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தின் ஆளுமை மக்கள் ஈண்டெடுத்த புதல்வர் பல நீண்ட அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களுடைய பாசறையில் வளர்க்கப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளர் பின்னர் நகரசபை தலைவர் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் பிரதியமைச்சர் என்ற நீண்ட அரசியல் பின்னணியை கொண்ட மூன்றெழுத்தில் வருகின்ற கே ஏ பி கமருதீன் அப்துல் பாய்ஸ் அவர்கள் இருபத்தி மூன்றாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த உலகை விட்டு திரையடி சேர்ந்திருக்கின்றார் இன்னா இல்லாஹி விலகி ராஜோன் கே ஏ பாய்ஸ் கமருதீன் அப்துல் பாய்ஸை பொறுத்த மட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதலாம் மாதம் ஐந்தாம் திகதி தனது ஆரம்ப கல்வியை அசன் குத்தூஸ் முஸ்லிம் மகாவித்யாலயத்திலும் அதனைத் தொடர்ந்து தனது உயர்கல்வி ஜாகிதா தேசிய பாடசாலையிலும் இவ்வாறு கல்வி வரலாற்றை படைத்த அன்று கல்வியின் மூலமாக புத்தலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அபிவிருத்தி மூலமாக புத்தலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று கனவுகண்ட கே ஏ பாய்ஸ் அவர்களுடைய குரல் ஓய்ந்திருக்கின்றது ஆனால் கே பாய்ஸ் அவர்களுடைய குரல் அதாவது அவர் மரணித்தாலும் அவர் விட்டு சென்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது சமூகத்திற்கான அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக புத்தளம் நகரசபை இவை உட்பட புத்தளம் நகரசபைக்கு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சேவைகள் புத்தளம் கோல்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய புத்தளம் முகத்திடல் அறுவை காட்டுக்கு எதிரான போராட்டங்கள் இவை உட்பட பல வகையான அனல் மின்சாரத்திற்கு எதிரான போராட்டங்கள் பாலாவில் இருக்கின்ற சீமந்து உற்பத்தி சாலைக்கு எதிரான போராட்டங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு இளைஞனாக இருந்து சுமார் முப்பது வருட அரசியல் வாழ்க்கையிலே சுமார் முப்பது வருட அரசியல் தசாப்தத்திலே ஒரு இளைஞனாக இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக பல வகையான விடயங்களை புத்தள மாவட்டத்திற்கு சாதித்திருக்கின்றார் குறிப்பாக கல்வி விடயங்களில் பார்க்கின்ற பொழுது பிரத்யேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஓஎல் ஏஎல் எழுதியவர்களுக்கான பிரத்யேகமாக ஓபன் யுனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரிவையும் புத்தள மாவட்டத்திற்கு கொண்டு வந்த பெருமை இருக்கின்றது இப்போது இருக்கின்ற பிரதம மந்திரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக அதனைத் தொடர்ந்து கால்நடைகள் வள அபிவிருத்தி பிரதி அமைச்சராக கடமையாற்றி இருக்கின்றார் அத்தோடு நின்றுவிடவில்லை இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி திடீர் மரணத்தை அவர் சம்பவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் புத்தளம் மாவட்டத்திலே வன்னா பிரதேச பிரதேசத்தைக்குட்பட்ட ராள்மடு பிரதேசத்தில் தான் அவர் அங்கிருந்து தன்னுடைய விடயங்களை முடித்துவிட்டு புத்தளம் தல வைத்திய சாலைக்கு சுகையினம் காரணமாக அந்த விபத்து காரணமாக கொண்டு வருகின்ற பொழுது புத்தளம் தல வைத்திய சாலையிலே இறந்திருக்கின்றார் இந்நாளில்லாகி வைநா இலேஹராஜோன் கே பாய்ஸ் அவர்களை பொறுத்த மட்டிலே சர்வதேச ரீதியிலே பல வகையான விடயங்களை சாதித்தவர் பாகிஸ்தான் அதுபோல் ஈரான் போன்ற நாடுகளுக்கிடையில் புத்தளம் மாவட்டத்திற்கும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு உறவு பாலமாக இருந்தவர் மர்ஹூ அஷ்ரப் அவர்களுடைய பாசறையிலே அவர் வளர்க்கப்பட்டாலும் அதனைத் தொடர்ந்து இப்போது இருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு அவர்களோடு அந்யோன்னியமாக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்த கே பாய்ஸ் புத்தளம் மாவட்டம் இன்று ஆரா துயரில் மீண்டிருக்கின்றது கே பாய்ஸை பொறுத்த சென்ற முறை கூட தராசி சின்னத்திலே சொற்ப அளவிலான வாக்குகளிலே தோல்வியை கண்டவர் அவர் இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டவர் இன்னும் பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை சகோதரர்கள் புத்தலத்தை ஆட்டி படைக்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகம் புத்தலத்தில் இருக்கின்ற கச்சேரியை கொண்டு செல்ல முனைகின்ற பொழுது பெரும்பான்மை சமூகம் புத்தலத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் அரசு அலுவலகங்களை கொண்டு செல்ல முனைகின்ற பொழுது அதற்கு எதிராக நமக்காக நாம் நமது குரலை நாமே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சுலோகத்தோடு பயணித்தவர் கே ஏ பி பாய்ஸ் கமருதீன் அப்துல் பாய்ஸை பொறுத்த மட்டிலே நீண்ட அரசியல் பின்னணியை கொண்டவர் முன்னாள் ஜனாதிபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர்களோடு அந்நியோன்யமாக பழகி புத்தளம் மாவட்டத்தின் அபிவிருத்தி மட்டுமல்லாமல் அந்யோன்யமாக வருகின்ற வடபுலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்ந்த முஸ்லிம்களை அந்யோன்யமாக இணைப்பதிலே ஒரு உறவு பாலமாக இருந்திருக்கின்றார் அரசியலில் பல வகையான சஞ்சலப்புகள் சரசலப்புகள் இருந்திருக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நலன்புரி நிலையங்களுக்கு முன்னாள் தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களோடு சேர்ந்து மின்சாரங்கள் உள்ளக பாதைகளை இந்த அகதி முகாம்களுக்கு வழங்கிய பெருமை கே ஏ பாய்ஸி சாரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது கமருதீன் அப்துல் பாய்ஸியை பொறுத்தமட்டிலே மட்டிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் புத்தளத்திலிருந்து உதித்தள வேண்டும் என்பதற்காக பேச்சாற்றல் திறமை அத்தோடு சேர்த்து சிறந்த கவிப்புலமையை கொண்ட ஒரு தலைவனாக இருக்கின்றார் அப்துல் பாய்ஸ் இவரை குறிப்பாக செல்லமாக கே ஏபி என்ற மூன்றழுத்தோடு அழைப்பார்கள் புத்தள மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் புத்தள மாவட்டத்திலோ மக்கள் கமருதீன் அப்துல் பாய்ஸ் வருகின்றார் என்று சொன்னால் ஒரு கூட்டத்திற்கு மக்கள் சாரசாரையாக சென்று அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆவலாக இருப்பார்கள் காரணம் போராட்டம் சம்பந்தமாக உத்வேகம் சம்பந்தமாக முஸ்லிம் சமூகத்தின் விழுமியங்கள் சம்பந்தமாக சிறந்த பேச்சாற்றல் உள்ள ஒரு இளைஞனாக அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பகுதியிலே காணப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பல வகையான அரசியல் பின்னணியை கொண்டு காணப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூட தான் அரசியலிருந்து ஒதுங்கக்கூடாது என்பதற்காக புத்தளம் நகரசபை தன்னகத்தே பெரும்பான்மையோடு ஆளுகின்ற அரசை கொண்டு நகர சபையை தன்னகத்தே கைக்குள் வைத்திருந்த பெருமையையும் கமருதீன் அப்துல் பாய்ஸ் அவர்களை சேரும் குறிப்பாக இவர் செய்த அபிவிருத்திகளிலே நான் ஏற்கனவே கூறியது போன்று புத்தளத்திற்கான திறந்த பல்கலைக்கழகம் புத்தலத்திற்கான இன்டோர் ஸ்டேடியம் ஸ்போர்ட்ஸ் அதாவது இன்டோர் ஸ்டேடியம் என்று கூறுவார்கள் புத்தள மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட விளையாட்டு திரையரங்கு அதாவது ஸ்டேடியத்தை ஓபன் பண்ணியது அத்தோடு பஸ் ஸ்டாண்டுக்குரிய கடைகளை நிர்மாணித்தது இவை உட்பட அல்பா என்று சொல்லக்கூடிய பிரத்யேகமான வியாபார நிலையத்தை தன்னுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தவர் உள்ளக பாதைகளை காப்பட் வீதிகளாக மாற்றியவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது பாய்ஸ் ஒப்பந்தத்தோடு சேர்ந்து ஜேனப் ஆரம்ப பாடசாலை ஒன்றை உருவாக்குவதற்கு முனைப்பாக இருந்தவர் கே ஏ வி பாய்ஸ் ஆனால் இன்று எங்களை விட்டு விட்டார் எங்களை விட்டு மறைந்திருக்கின்றார் அவர் மறந்தாலும் மறைந்தாலும் அவர் விட்டுச் சென்ற சேவைகள் அவர் விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்கள் அந்த அந்த கல்வி வேனைய அபிவிருத்திகள் எதிர்காலத்திலே கே ஏ அப்துல் பாயிஸ் அவர்களுக்கு சாட்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது பாயிஸ் அவர்கள் செய்த சாதனை என்ன என்று பலருக்கு தெரிந்திருக்கும் குறிப்பாக பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை அமைச்சர்கள் பெரும்பான்மை சக்திகள் புத்தகத்திற்கு நுழைகின்ற பொழுது இதற்கெதிராக குரல் கொடுத்தவர் கர்ஜிக்கும் சிங்கமாக வருகின்றாரா என்று பெரும்பான்மை பயந்த இருக்கின்றது போலீசார் குறிப்பாக காண்ட தனத்தை புத்தளத்திலே நடாத்துகின்ற பொழுது கிரீஸ் பூதங்கள் இவை உட்பட நோன்பு காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது தன்னன் தனியாக தன்னுயிரை மாய்த்தாவது இந்த புத்தள முஸ்லிம் சமூகத்தையும் வடபுல முஸ்லிம் சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாதையிலே குதித்து போலீசாருக்கு எதிராக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பெருமை கே பாய்ஸ் அவர்களை சாரும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய ஆரா துயரிலே அவர் சென்று விட்டார் புனித ஜன்னத்துல் பிறதோசிற்கே அன்னாருடைய ஜனாசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் இடைப்பட்ட நேரத்திலே புத்தளம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது தன்னுடைய ஆளுமையின் மூலமாக தன்னுடைய தூர நோக்கு லோங் டேம் ஸ்ட்ராட்டஜி மூலமாக புத்தளத்தை எவ்வாறோ அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கண்ட கனவு அது மட்டுமல்லாமல் கற்பிட்டு புத்தளம் முந்தல் வில்லு நாத்தாண்டி போன்ற பிரதேசத்தில் இருக்கின்ற சரிந்து வாழ்கின்ற முஸ்லிம் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலே ஒரு உறவு பாலமாக இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவனாகத்தான் கே ஏ பி பாய்ஸ் அவர்களை புத்தள மாவட்ட மக்கள் இன்றும் கண்டுகொண்டிருக்கின்றார்கள் கே ஏ பி பாய்ஸ் வருகின்றார் என்று சொன்னால் சிலர் பயப்படுவார்கள் காரணம் தன்னுடைய அந்த அரசியல் அதிகாரத்திற்கு மேலால் மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய பேச்சாற்றல் உள்ள ஒரு தலைவன் மும்மொழியிலும் பேசக்கூடியவர் ஆங்கிலம் தமிழ் சிங்களத்தை சரளமாக பேசக்கூடிய ஒரு தலைவனை இந்த மண் இலங்கை தேசம் குறிப்பாக வடமேல் மாகாணம் மக்கள் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கின்ற முழு முஸ்லிம் சமூகமும் இழந்து ஆறா துயரிலே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புத்தளத்தின் கரிநாள் கருப்பு நாள் என வர்ணிக்கப்படுகின்றது மரங்களின் இலைகள் கடல்களின் நீர்கள் அற்றோடு காற்று ஆகாயம் என்பவை எல்லாம் அமைதியான சூழ்நிலை மர்ஹு மஷ்ரப் மரணிக்கின்ற பொழுது இந்த நாடு எவ்வாறு அமைதியாக இருந்ததோ அதே போன்ற ஒரு நேரத்தை தான் இப்போது புத்திரத்திலே காண முடிகின்றது அன்றைய நாள் மரணித்த நாள் எனவே நாங்கள் செய்ய வேண்டியது அன்னாருக்காக துவா கேட்டு இறைவா இவர் செய்த பாவங்களை இவர் விட்டு சென்ற சேவைகளை எதிர்காலத்தில் செய்வதற்கும் அன்னாருடைய குடும்பத்திற்கு தைரியையும் சக்தியையும் கொடுப்பாயாக என்று நாங்கள் பிரார்த்திப்பதோடு மட்டுமில்லாமல் அன்னாருடைய கபறு வாழ்க்கை ஒளிமயமாக சுபீட்சமாக முழிர வேண்டும் ஜன்னத்துல் அந்த கௌதர் நீர் தடாகத்திலே அந்த அழகான மரங்களுக்கு கீழ் கே ஏ பாய்ஸ் ஜொலிக்க வேண்டும் ஒலிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திப்போம் இன்ஷா அல்லாஹ் எனவே கே ஏ பாய்ஸ் அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை நிச்சயமாக அவருடைய குடும்பமும் அவர் சார்ந்த நண்பர்களும் எதிர்காலத்திலே தொட்டிச் செல்வார்கள் என்பதில் ஐயப்பாடு இல்லை புத்தலத்தின் தலைமகனே கட்டி எழுப்புகின்ற நம்மை நாமே ஆளுவோம் என்ற சுலோகத்தோடு பயணித்த ஏகலைவனே வரலாற்று தலைவனே வடுக்களை அகற்றி வடபுல முஸ்லிம்களை வரவழைத்த தலைவனே என்று ஓய்ந்திருக்கின்றாய் இன்ஷா அல்லாஹ் நீ சூரலோகத்திலே இருப்பீர்கள் கமருதீன் அப்துல் பாய்ஸ் அவர்களே எனவே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஜஸாக்குமுல்லாஹ ஹய்ரன்